ஆகியவர்கள் நம்ம நடராஜி அவர்கள் அறிமுகம் நம்ம நடராஜி அவர்கள் கண்ண திறந்த ஒளியில் Thank you.
போகும்போது நான் ரெண்டு மிண்டே கேட்டேன், சனியை முடிச்ச ஒத்துக்க மாட்டேன். நீ சொல்றியா பதினெட்டு புராணம் ராமாயணம் தெரியும் ராமாயணத்துல மொத்தம் எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? மொத்தம் ஆறு காண்டம் பாலகாண்டம் சென்னை திருச்சி இந்த மாதிரி இடத்துல போய் வாங்கியிருக்கேன். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரணி காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உற்பத்தி காண்டம், கடைசியில யுத்த காண்டம். நீ என்ன நாராயணம் மகிழ்ச்சி கல்யாணம் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறேன். சங்கடமா இருக்காதா? ஒரு கையில அடிச்சா வலிக்குமா வலிக்காதா? என்னத்தையா சொல்லிக்கிருக்க நீ? இப்ப கல்யாணம் ஆச்சா இல்லையா? இப்ப ஆகல. உப்புக்கு சப்பாணி அவெல்லாம் தொட்ட அவுட்டு இல்ல. அவரு பொம்பளை விடலன்னு ஆசை. நீ விட்டியா இல்லையா? என்ன பொம்பளைய? நான் நீதே முடியாது உடனே. இப்ப உனக்கு ஆசை இருக்கா இல்ல? முன்னாடி இருந்துச்சு. எத்தனை? ஆசை இல்லை என்று சொல்லும் போது ஒருவிடம் நம்ம அந்த மாதிரி கேட்கக்கூடாது. நாகரிகமா மரியாதை இருக்க வேண்டும். மட்டிட்ட மகிழ்ச்சி சாமி சுத்தமாவே இல்ல. கேட்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசை இல்ல. அதை விட்டு அடுத்தடுத்துருவாங்க. ஏன் அப்படி கடுப்புண்டா? ஏன் பேசுறீங்க? பொம்பளை பத்தி பேசுறேன். நீ வெறுப்புண்டாயிரு. வெறுப்பு உண்டாயிருந்து சொல்லியா? உனக்கு அது நினைப்புண்டாகல.
இப்படிப்பா பேச்சுவார்த்தை வசம் உண்டாகாம இருந்தா சரி. என்னென்ன இப்ப படுக்க தாமல் நேரம் பார்த்துக்கிட்டு பயந்து சிரிச்சுக்கலாம் சரியா. மற்ற மகிழ்ச்சி சாமி தங்களுடைய நாமோதயம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? வீரத்தேவன். தாங்கள் தான் வீரத்தேவனா? ஆமா. அப்படி என்ன பெரிதாக வீரம் பண்ணி தள்ளிவிட்டீர்கள்? நீ என்ன தள்ளியோ அதைத்தான் நானும் தள்ளிட்டு வந்தேன். நான் என்னையா தண்ணு எல்லாத்தையும் தண்ணி தள்ளினாய் நாய். நீனும் தள்ளி மற்ற மகிழ்ச்சி சாமி உங்களை சந்திச்ச பெருமை. உங்க அப்பா பேரு? என் குடும்ப கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி. தந்தையின் பெயர் அம்பிராஜன், தாயின் பெயர் நங்கன்மோகினி. இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து மரியாதையா இங்க வருமாறு உங்களை ஆழ்ந்த வருத்தத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ சம்பந்தம் இல்லாம பாதிக்கிறவங்க. உங்க அப்பா பேர் நம்பிராஜன், அம்மா பேர் நங்கை மோகினி. இருவருக்கும் திருமணம் நடந்தது சாமி. நடந்து முத சிங்கிள் ஓட்டிருப்பா அவ்வளவு இருக்கு. ஆம்பளை பிள்ளை முத பிள்ளை பிறந்ததுயா? முத சிங்கிள். ஆமா. ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை. அடுத்து தொடர்ந்து ஏழு பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கமே எங்க அம்மா கரிச்சாப்தாயிருச்சு. எரிச்சல் ஆயிருச்சு. சரி, எல்லாத்துலயும் ஏழு பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாரு? அப்புறம் ஏழுக்கு மேல செயல்பாடு இல்ல. எங்க அப்பா குழந்தை வத்துக்கல. அதுக்கு எங்க அப்பனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்திருக்கும் போல இருக்கு. என்ன பண்ணாரு? எனக்கு ஒரு சின்ன மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆனா அந்த பொம்பளைக்கு என்னை பிடிக்க பிடிக்காதா? என்னை கொல்லணும்னே முடிவு பண்ணி தலைவலி வந்த மாதிரி நடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தாத்த தலைவலி தீரும் சொன்ன என்னை புளிப்பால் எடுக்க அனுப்பிட்டாங்க. அப்ப நான் புளிப்பால் எடுக்க புளியிட போய் நீ பாலை கறக்க முடியுமா? என்ன புளியிட போய் உன்னால பாலை கறக்க முடியுமா? எந்த புளிப்பாலையா சொல்ற? பள்ளிக்கூடத்திலிருந்து சத்தம் கேட்டது. எப்படி கேட்டது? ஒரு சிறு குழந்தை குவா குவா என்று கேட்டது. பிள்ளை எப்படி கிடந்துச்சு? மல்லாக்க. யார் பார்த்தாங்க? நீங்க தான் முதல்ல பாத்தீங்கன்னா. என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. முக்காவாசி காசு கிடைக்கும். கண்ட கண்ட ஆளுகளுக்கு வர்றதால நான் வாங்குறது. பிள்ளையார்பட்டி கணேசன் டிஎம்இ அண்ணார் அவர்கள் சார்பாக. டிசியா? டிஎம்இ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுல டிஎம்இ தானே எழுதி இருக்குது. டிஎம்இன்னு வண்டியை ஓடி இருக்காரா? Thank you.
உட்கார் பாபா. எக்ஸ் இந்தியன் ஆர்மி சின்ன குன்றக்குடியை சேர்ந்த வீர மாதவன் அன்பு உள்ளங்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்.